ஹே காய், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 30 குவிஸ் க்வெஷ்சன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த குவிஸோட 4 க்வெஷ்சனில் 3 க்வெஷ்சன் வந்து ரேண்டம் க்வெஷ்சன்ஸாக இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்லேருந்து இருக்கும். 1 க்வெஷ்சன் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக வந்து இருக்கும். ஸோ கேஸை வந்து லிக்விடாக டேர்ன் பண்ணுற அந்த ப்ராசஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, கண்டென்சேஷனா இல்லை எவாப்ரேஷனா இல்லைனா வந்து டெபோசிஷனா. செகண்ட் க்வெஷ்சன் வந்து எர்த்தோட சீசன் வந்து எதுனால நடக்குது, அதாவது எர்த் ஆர்பிட் வந்து சர்க்கிளாக சுற்றாமல் எலிப்டிக்கலாக சுற்றுறனாலையா, இல்லைனா சன்னோட ஸ்பாட் ஆக்டிவிட்டீஸ் வந்து அமௌண்ட் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கனாலையா, இல்லைனா டில்ட்னாலையா, எர்த்தோட டில்ட்னாலையா. தேர்ட் க்வெஷ்சன் வந்து பேர்ட் பண்ணுற அந்த பாலினேஷனை என்னன்னு சொல்லுவாங்க, ஆட்டோகேமின்னு சொல்லுவாங்கன்னா, ஆர்னிட்டோஃபில்னு சொல்லுவாங்களா, இல்லைனா வந்து என்டோமோஃபில்னு சொல்லுவாங்களா. ஃபோர்த் கரண்ட் அஃபேர் க்வெஷ்சன் வந்துட்டு இந்தியாவோட ரெசிடென்ட் கிரீவன் ஆஃபீஸர் ஆஃப் ட்விட்டராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அருண் சௌத்ரியா இல்லைனா விநாய் பிரகாஷையா இல்லைனா வந்து பாரிஷ் பி லாலையா. ஸோ இந்த 4 க்வெஷ்சனில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.